நீங்கள் வீரப்பனுக்கு அரிசி கொடுக்க போனீங்க, பருப்பு கொடுக்க போனீங்கன்னு மிரட்டி அவங்களுடைய நிலங்களை பிடுங்கப்பட்டாங்க. இப்போ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய அலர்ஜி ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த பாதிப்பு தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து வீரப்பன் எங்கேயாவது கிடைச்சா நம்ம போயிடணும்டா, அவன் எப்படி நம்ம பார்க்கணும், அப்போ ஏன் வீரப்பன் எங்களை பிடிக்கிறான், வீரப்பன் போலீஸை சொல்கிறான். முதல்ல வந்து எங்களை பிடிச்சும்போதே அங்கே இருக்கிறவங்க கை கட்டிட்டாங்க, கை கட்டி தான் எங்களை அங்கே திருப்பி வீரப்பன் இருக்கிற இடத்த கேம்ப் கூட்டி போகிறாங்க. அப்படி தான் நான் வீரப்பன்ட்ட அந்த 2 மணி நேரம் பேசினேன். அந்த 2 மணி நேரம் என்னாச்சுன்னு கேட்டால், நான் அவரோட கிளம்புறதுக்கு நான் தயாராகிட்டேன். வீரப்பனோட இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் வந்து மூக்காலை கூட இந்த காட்டில் இருக்கிற சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழலை உணர்ந்துக்கூடிய பெரிய ஆற்றல் மிக்க மனிதர்களாக அவங்க தான். ஒரு பறவை வந்து சத்தம் கொடுத்ததுன்னா அது எதுக்காக சத்தது, அதனுடைய இணைய கூப்பிடுதா, அல்லது வேற ஏதாவது மிருகங்களை பார்த்து கூப்பிடுதா, அல்லது காட்டுக்குள்ள யாராவது புது ஆட்கள் வராங்களா அப்படின்ற அந்த சத்தத்தினுடைய மாற்றத்தை வச்சு அவங்களால சொல்லிய முடியும். காட்டுக்குள்ள அவங்களுக்கு பை டிஃபால்ட்டா சிசிடிவி இருக்குது. அவருடைய வாழ்க்கையில அவங்க முத்துலட்சுமி மட்டும்தான் அவங்களுடைய துணைவியார். காவல்துறை சொல்ற மாதிரி, வேற பத்திரிகைகள் சொல்ற மாதிரி அவருக்கு இன்னொரு மனைவி இருந்துச்சு, இன்னொரு அப்படிலாம் இல்ல. ஒரு அதிகாரி சொல்றாரு, காட்டுல வந்து சந்தனமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாத்திட்டாரு. அவர் ஒரு முட்டாள் அவரு, நான் அந்த அதிகாரியை சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கும் யானை வேட்டையாடப்படுது, வீரப்பன் இருந்தால் அந்த யானைகள் வேட்டையாடப்படுற யானைகள்லாம் வீரப்பனுடைய பேரில் தான் வரும். வீரப்பனை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியா அல்லது ஒரு பெரிய அரசியல் புரிதல் உள்ள மனிதனா சித்தரிக்கிறதுன்றதே ஒரு பெரிய அபாயமா நான் பார்க்கலாம். கற்பழிக்கப்பட்ட பெண்கள் வந்து நிறைய பேர் நிவாரணம் வாங்கப்படாம இருக்கு. உங்களுடைய வாங்க, இவன் கொடுக்குறான் வாங்க மாட்டேன்றான். நீ முதல் கற்பழிக்கப்பட்ட அதிகாரிக்கு தண்டனை கொடு, அதுக்கப்புறம் நான் காசு வாங்குறேன். வீரப்பன் வந்து தேங்கி இருக்கிற குட்டையில தண்ணி குடிப்பாருன்ற காரணத்துல அந்த குட்டை முழுசும் விஷம் கலந்து வச்சு நூத்துக்கணக்கான பறவைகளும் வன விலங்குகளும் செத்து போய் கிடந்ததை நான் காடுகளில் பல இடங்களில் நான் பார்த்தேன். கர்நாடகா தமிழ்நாடு போலீஸ் துறை சொல்லிட்டீங்க, வீரப்பன் எதுவுமே செய்யலையா? ராஜ்குமார் கடத்துறதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் வீரப்பன்ட்டு இல்லை. ஏன்னா வீரப்பன் ரொம்ப காலமாக அதை பேசிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா நாங்கிறது காலகட்டத்திலேருந்து ராஜ்குமார் கடத்தணும்னு பேசிட்டு இருக்காரு. அப்படி கடத்த முடியல அவர்னால. வீரப்பன்ன்ற மனிதன் வந்து அடிதாங்காமல் அழுகிறவர். அவரை இலக்கணப்படி தான் நீ அழுகணும்னு நீ சமூகம் சொல்லவே முடியாது. சுட்டு போனுட்டாங்க, ஃபைல் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க, எவ்வளோ முடிஞ்சது அப்படின்ற மனநிலையோட ஸ்டேட்டு மற்ற அதிகாரிகள் அப்படி இருக்காங்க. அப்படி இல்லைன்றான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தேன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுநர்கள் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தர் பழங்குடியின மக்கள் செயல்பாட்டாளர் தோழர் அன்புராஜ். வணக்கம். வணக்கம். எனக்கு ஆக்சுவலி உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. ஹன் ஃபார் வீரப்பன் டாக்குமெண்ட்ரி நான் அவங்களை பார்த்தேன். ஆனால் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொலிட்டிக்கலாக இருந்தது. அப்போ அவங்களோட பேசணும்னு ஆர்வமாக இருந்தது. அதை ஒட்டி தான் அவங்களை நான் ரீச் அவுட் பண்ணேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து, அந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து ஒரு வருஷன் ஆஃப் வீரப்பன் கிடைக்குது. சின்ன வயசுலேருந்தே வீரப்பனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசில் பத்திரிகை செய்தியில் அவர் வந்து காட்டில் இருக்காரு. அப்புறம் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்துச்சு, அதில் அவர் மன்சூர் அலிகான் மாதிரி இருப்பார். இப்படி வேறு வேறு வெர்ஷன்ஸ் வந்திருக்குது. அதில் வந்து காட்டில் வந்து ரம்யா கிருஷ்ணனோட டான்ஸ் ஆடுவார். இது ஒரு வருஷன் காமிச்சது. ஹூ இஸ் வீரப்பன்? வீரப்பன் யார்? என்னுடைய பார்வையில் வீரப்பன் அப்படின்றது இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்குதோ, எங்கெல்லாம் இந்த அரசனுடைய, இந்த அரசு எங்கெல்லாம் போக முடியாத இடங்கள் இருக்குதோ, ரொம்ப இடைவெளியான அந்த கிராமத்துக்கும் அந்த சமூகத்துக்குமான ஒரு பெரிய இடைவெளி எங்கே இருக்குதோ, அங்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் வீரப்பன் நான் பார்க்கணும். வீரப்பன் வந்து வெறுமனே கொலை செய்யக்கூடிய அல்லது கொலையே தன்னுடைய தொழிலாக எடுத்துட்டு வேலை செஞ்ச மனுஷன் அல்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வீரப்பனுடைய வரலாற்றை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு விவசாய சமூகமாக இருந்து ஒரு வேட்டை சமூகமாக மாற்றப்பட்டவர்கள். மேட்டூர் டேம் கட்டப்படும் போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தினுடைய நீட்சியாக தான் வீரப்பனுடைய குடும்பம் இருக்குது. அவங்களை எந்த விதமான நிவாரணமும் கொடுக்கப்படாமல் ஒரு விவசாய குடிகளாக இருந்தவங்க அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அப்படியே ஆத்தங்கரையில் காவிரி கரைகளில் போய் அப்படி தங்கிட்டு விவசாயத்திலிருந்து அப்படியே மீன் வேட்டையாடுறது, காட்டில் வனவிலங்குகள் வேட்டையாடுறது, உணவுக்கான வேட்டைகளாக மாறப்பட்ட காலம் அது. அது வீரப்பனுடைய தாத்தா, அவங்க அப்பா அப்படி அந்த காலகட்டத்திலிருந்து. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வீரப்பனும் அந்த வேட்டைகள் ஆடுறாங்க. அது வந்து வனவிலங்குகள் சார்ந்து, வனம் சார்ந்து, எந்த புரிதலும் நம்ம சமூகத்திலையும் அரசியலையும் இல்லாத காலகட்டமாக இருந்தது. அப்புறம் இந்த வனத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம், இந்த வனவிலங்கினுடைய அவசியத்தையும் புரிஞ்சிட்ட அரசு அதுக்கான சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரே இரவில் வந்து இந்த சட்டங்களை பாஸ் பண்ணுறாங்க. தனி மனித ஆயுத தடை சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இப்படிலாம் கொண்டு வர்றாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால்
அப்படி கொண்டு வந்த உடனேயே இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, வனத்தை நம்பி வாழக்கூடிய, வனத்தில் இருக்கிற சோர்ஸ்களை நம்பி வாழக்கூடிய கூட்டம், அவங்க எல்லாம் மறுநாள்லேருந்து அவங்களாம் குற்றவாளிகளா, வனக்கொள்ளையர்களா, திருடர்களா, இந்த சமூக விரோதிகளாக பார்க்கப்படும் போது அவங்களுக்கும் இந்த வனத்துறைக்கும் அந்த மாதிரி மக்களுக்கும் அங்கே இருக்கிற காவல்துறைக்கும் நடந்த பிரச்சனைகளுடைய வெளிப்பாடு தான் வீரப்பன். அந்த வகையில் வீரப்பனுடைய வரலாறு வந்து வீரப்பனுடைய பிறப்பிலிருந்து மட்டுமே தொடங்கலை. நீ வந்து மேட்டூர் டேம், அங்கேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டது அதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்தியா முழுக்கவே நகரங்களை நோக்கி நாடோடிகளாக ஒரு ஒரு வார்த்தை படித்தேன், அக்ரேரியன் ரெஃப்யூஜிஸ் அப்படின்ட்டு, விவசாய நிலங்கள்ல இருந்தும் தங்களுடைய சொந்த காடுகளில் இருந்தும் வேலை தேடி பிழைப்பதற்காக நாடு முழுக்க அகதிகளாக திரிபவர்கள் கிட்டத்தட்ட அந்த அப்படி ஒரு வருஷன் ஒத்து போகுது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் அப்படி எதுவும் பார்க்கல. அந்த டாக்குமெண்ட்ரியில் அப்படியான டீட்டெயிலிங் எதுவும் அதனுடைய பின்புலம் என்ன, எங்கிருந்து வீரப்பன் எழுந்து வருகிறான், இப்போ வீரப்பன் மேலே உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரிலையும் ஒரு வருஷம் சொல்லியிருக்கீங்க, பட் வீரப்பன் எழுந்து வரும் சூழல் அதை வந்து டாக்குமெண்ட்ரி அட்ரஸ் பண்ணாதான் பார்க்குறீங்களா? இல்லை, அவங்களுக்கு அவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டால், ஹன்பார் வீரப்பன், வீரப்பனுடைய வேட்டை மட்டுமே, வீரப்பனுடைய வரலாற்றை பற்றி அவங்க பேசலை. அந்த டாக்குமெண்ட்ரி வீரப்பனுடைய மொத்த வரலாறையும் அவருடைய சிக்கல்களை பற்றி பேசுகிறதா இல்லை. வீரப்பன் எப்படி வேட்டையாடப்பட்டார், இது அவருடைய இறுதிக்கட்டம் எப்படி இருந்தது, வீரப்பன் எப்படி இருந்தாருன்றதை ஒரு 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 குறுகிய நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நேரம், அவங்களுக்கான அளவு, அவங்களுக்கான இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, அந்த அடிப்படையில் தான் அவங்க எடுத்திருக்கிறதா நான் பார்க்குறேன்னாலே. குறைந்தபட்சம் அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரியாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா வீரப்பனுடைய பிரச்சனைகளை பற்றி உலக அளவில் பேசப்படக்கூடிய செய்தியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்தியா நீதி பரிபாலனையில் இந்திய அரசு தன் குடிமக்கள் மேலே நடந்துக்கிட்ட மிக மோசமான முறைகளை ஒரு சில இடத்துல அதை அட்ரஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட்ரி மிக முக்கியமான டாக்குமெண்ட்ரி தான். எடுத்தெடுப்புலையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற அப்படியே சூழலையும் அங்கே அவங்க பேசிடுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல நான். ஆனாலும் இது மிக முக்கியமான வேலையாக, இது ஒரு உலக அளவில் இது கொண்டு செல்லப்பட்ட ஒரு முக்கியமான இந்திய சமூகங்களில் நீதி பரிபாலனையில் நடக்கக்கூடிய மிக மோசமான முறையை இது வெளிச்சம் போட்டு காட்டுறதை நான் பார்க்குறோம். அந்த டாக்குமெண்ட்ரி சட்டகத்தில் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக உங்களுடைய மொழி வேற ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையனாக ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறாங்க, நீங்கள் அவங்களுடைய உடுப்போடு இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸும் வருது. இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துருக்கீங்க, முதல்ல அங்கே போனது எப்படி வீரப்பன் எழுந்து வந்த ஒரு வரலாறு இது உண்டோ, நீங்கள் அங்கே கனெக்ட் ஆனதும் கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, அது என்ன? வீரப்பனை பற்றி நாங்களும் தினத்தஞ்சி பத்திரிக்கையில் எங்கள் ஊரில் கொண்டு வந்து படித்து காட்டின செய்திகள் தான் என் தலையில் இருந்துச்சு. வீரப்பன் ஒரு பெரிய மாயாவி, அவர் கோடிக்கணக்கான ரூபா பணம் வச்சுருப்பார், ஆயிரக்கணக்கான ஆட்கள் அவரோடு இருக்கிறாங்க, பெரிய பெரிய வெப்பன்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க காட்டுக்குள்ளே யாரை போனாலும் கொன்றுருவாங்க, கொலை செஞ்சுருவாங்க, இப்படியான பெரிய கதைகள் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த கதைகள் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். முதல்ல எங்களுக்கு வீரப்பன்ற பேர் தெரியாது, முழுக்கங்கோஷ்டின்னு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க. முழுக்கங்கோஷ்டின்றதான் எங்களுடைய ஆரம்ப காலகட்டம். அது வீரப்பன் பேர் வந்து முன்னாடி முழுக்கன் கோஷ்டி அப்படின்னு தான் வீரப்பனை பற்றி பேசுவாங்க. வீரப்பனை பற்றி நாங்கள் அப்படி தான் செய்திகள் எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து காவல்துறை மேலேயும் இராணுவத்து மேலேயும் இந்திய அரசின் மேலே பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை விட்டுட்டே இருப்பார் எங்களுக்கு. எனக்கு என் நம்பிக்கைலாம், நீங்களாம் படிச்சுட்டு ஏதாவது ஒரு இராணுவத்தில் காவல்துறையில் வேலை செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அப்படியே வளர்த்தினார். நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் பள்ளியிடம் போயிட்டு அப்படியே அந்த உணர்வோடு இருந்த காலகட்டத்தில் வீரப்பனை பிடிப்பதற்காக வந்த இந்த அதிரடி படைகள் செய்த மிக மோசமான வன்முறைகளை நாங்கள் எங்களுடைய சின்ன வயசில் பால்யத்திலேருந்து அதை பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுடைய கிராமம் ரொம்ப அழகியலான கிராமம், மலையை ஒட்டின கிராமம். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அதிகாரங்களை இந்த மக்கள் மீது வந்து அளவற்று மக்கள் மீது இந்த அதிகாரங்களை செலுத்தினாங்க, அடித்தாங்க, சித்திரவதை செஞ்சாங்க, தூக்கிட்டு போய் கொலை பண்ணாங்க, சுட்டு கொண்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க பெண்கள், பழங்குடிகள் சொந்த நிலங்கள்லேருந்து விரட்டப்பட்டாங்க. வீரப்பனுடைய தேடுதல் வேட்டை அப்படின்ற பேரில் அங்கிருந்து அதிகாரிகள் அங்கே இருக்கிற நிலங்களை பிடுங்கி பிராமி பேர்களில் நிறைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பிடுங்கினாங்க. அது எங்களுக்கு கண் கூட தெரியும். அவங்களுக்கும் அவங்களும் விவசாயத்தை தவிர வேறு எந்த எதையுமே தெரியாத குடும்பங்களை நீங்கள் வீரப்பனுக்கு அரிசி கொடுக்க போனீங்க, பருப்பு கொடுக்க போனீங்க, மிரட்டி அவங்களுடைய நிலங்களை பிடுங்கப்பட்டாங்க. இப்போ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய அலர்ஜி ஏற்பட்டுச்சு, ஒரு மிக ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுச்சு. நீங்கள் வந்து அந்த அதிரடிப்படை வந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அதன் விளைவாக உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்கள் அப்பா ஊட்டிய பிம்பம் வேறாகும், இதில் முரண்பாடு வருது. உங்கள் அப்பாட்ட இது குறித்து பேசுனீங்களா? இல்லை, நான் பேசலை. எங்கள் அப்பாட்ட இது குறித்து பேசலை. இப்போ இது வரைக்கும் பேசுறீங்களா? இல்லை, இப்போ பேசுகிறேன். நாங்கள் நான் அப்பாவில் இப்போ பேசுகிறோம். ஆனால் அப்போ நான் இதை பற்றி எதுவுமே எங்கள் அப்பாட்ட இது பண்ணிக்கிறேன். நான் முதல் ஒரு ஆறு பேர்த்தினுடைய ஒரு பாடியை, சுட்டு கொல்லப்பட்டவருடைய உடலை நான் பார்த்தேன். என்னுடைய பால்யத்தில் முதல்ல ஒரு சாவை நான் பார்த்ததை எனக்கு அதுதான் நினைவு இருக்குது. அது வந்து கேட்டால் அவங்க வீரப்பனுடைய ஆட்கள் அப்படின்னாங்க. நிர்வாணமாக ரோட்டில்
சுட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. அப்போ இந்த பாதிப்பு தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து வீரப்பன் எங்கேயாவது கிடைச்சா நம்ம போயிடணும்டா, அவன் எப்படி நம்ம பார்க்கணும், அவரை கண்டு பயம் ஏற்படல, வீரப்பன் கண்டு எங்களுக்கு பயம் ஏற்படாது. ஆமா, இது வரைக்கும் பாக்கல, பார்த்தது கிடையாது. தினந்தி பத்திரிகையில தான் வருது. இப்ப வீரப்பனோட அலைனானா துப்பாக்கி சூடு. அது ஏன் வீரப்பன் எங்களை பிடிக்கிறான், வீரப்பன் போலீஸை சொல்றான், போலீஸை சுட்டுக் கொள்றான் அப்படின்ற ஒரு சின்ன வயசுல எங்களுக்கு அவங்க வீரப்பன் சொல்றது சரிதான்டா இவங்களை அப்படின்ற மனநிலைக்கு எதிரி அப்படின்ற மனநிலையோட இருந்தோம். நான் முத முதன்னு ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள போகும்போது யதார்த்தமா ஒரு முறை நாங்க வீரப்பனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க நாங்க ஆடு ஓட்டிட்டு போய் தண்ணி குடிக்கிற சந்திச்சீங்களா, நாங்க ஆடு ஓட்டிட்டு போய் தண்ணி குடிக்கிற இடத்துல அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் முதல் முதல் நான் வீரப்பன் அங்க பார்த்தாங்க. அவங்க எங்க வந்து பிடிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சி கொண்டு போனா ஒரு டென்ட்டுக்குள்ள வந்து வீரப்பன் அப்படியே வெளிவந்தார். பார்த்தா பயங்கரமான ஆச்சரியம் எனக்கு. நாங்க படத்துல பத்திரிகையில பார்த்த அதே வீரப்பன், நக்கீரன்ல பார்த்த டேடியோடையில பார்த்த அதே வீரப்பன். ஆனா இவங்க சொன்ன எந்த பிம்பங்களுமே இல்லை. அவர் ஃபேண்ட்டு கிழிஞ்சிருந்துச்சு, அதுக்கு ஒட்டு போட்டு தைச்சிருந்தாரு. அங்கே யாரும் சமைச்சிட்டு இருந்தாங்க, சாதாரணமாக இருந்தாங்க. அவர் மாயாவியே இல்லை, எல்லாத்துலையும் அன்பு செலுத்துறவனாக இருந்த மனுஷன். நான் என்னென்ன பண்புகள்லாம் இந்த அதிரடிப்படைகள்கிட்ட காவல்துறைகிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்தனோ அதெல்லாம் ஒரு குற்றவாளின்னு சொல்கிற வீரப்பன்ட்ட இருந்தது. மிகப்பெரிய பண்புகள் இருந்தது, மக்களை மதிக்கிறது, அன்பு செலுத்துறது, அவனுக்கு உணவளிக்கிறது. ஒரு நான் ஒரு 2 மணி நேரம் அவரோட கொண்டிருப்பேன். அந்த எனக்கு அது ரொம்ப அவர்கிட்ட அவர் ரொம்ப ஆகர்ஷணையாக இருந்துச்சு, அவர்கிட்ட ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் நீங்கள் காட்டுக்குள்ள அவரோட இருக்கிறோம். என்ன கேட்டா அவர் பேசினாரா அல்லது அவர் பேச ஆரம்பிச்சாரு எங்களோட ரொம்ப இயல்பா பேசினாரு. எங்களோட வயசுக்கு மீறி தகவல எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அவங்க கிராமங்களை பத்தி சொன்னாரு. அவரை பொறுத்தவரை நீங்க குழந்தைங்க, எத்தனை வயசுல நீங்க? 17 வயசு. கிட்டத்தட்ட நீங்க தோற்றத்துல இளைஞர்களா தான் எல்லாரும் இருந்திருப்பீங்க. உங்க மேல டவுட் பட்டிருக்கலாம், இன்னொன்னு பசங்க நம்ம ஏரியா பசங்க தான் அப்படின்னு இருந்திருக்கோம். அந்த பரிவு இருந்தா என்னன்னு பேசினாரு. முதல்ல வந்து எங்களை பிடிச்சும் போதே அங்க இருக்கிறவங்க கை கட்டிட்டாங்க. கை கட்டி தான் எங்களை அங்க திருப்பி வீரப்பு இருக்கிற இடத்த கேம்ப் கூட்டி போறாங்க. அப்ப எங்க ஊர் பேர் கேட்டோன்னே விடுங்க, அவங்களாம் அந்த பசங்களாம் அந்த ஊருக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவத்தோடு சொல்றாரு, கையவத்தோடு சொல்றாரு. எங்க மேல சின்ன பசங்க அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பரிவு தருந்தது எங்கள்கிட்ட. ரொம்ப எனக்குமா எங்களை குறை வச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படிதான் நான் வீரப்பட்ட அந்த 2 மணி நேரம் பேசினேன். அந்த 2 மணி நேரம் என்னாச்சுன்னு கேட்டினா, நான் அவரோட கிளம்புறதுக்கு நான் தயாராயிட்டேன். அவர் சொன்னாரு, நாங்கள் வந்து ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்ய போறோம். இப்போ வந்து பூலான் தேவிக்கு பொது மன்னிப்பு கொடுத்த மாதிரி அரசுகிட்ட வந்து நாங்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்க போறோம். அது வந்து அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் சங்கர்தயாள் சர்மா கிட்ட நிறைய கேசட் நாங்கள் அனுப்பணும். கருணாநிதி, இங்கே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் கருணாநிதி, ஜெய்ஹெச் பட்டேல் இவங்களுக்கெல்லாம் வந்து கேசட் அனுப்பணும். நிறைய வெளியில வேலை இருக்கு, நீங்க எங்களோட கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களை கூப்பிட்டாரு. முதல் சந்திப்பு எப்படி அவ்வளவு சீக்கிரம் நம்பினா அவங்களுக்கு என்ன அது தெரியல. பொதுவா நான் இருக்கிற காலகட்டத்தோட யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு. ஆனா எங்களை ரொம்ப நம்பிட்டாரு, ரொம்ப நம்பினாரு. அன்னைக்கு எங்களை கூப்பிட்டாரு. நான் அன்னைக்கு அப்பவே அந்த நொடியிலேயே அப்படியே வீரப்போட கிளம்பி. எத்தனை பேர் போனீங்க? 3 பேர், நானும் எங்க அண்ணன் 2 பேர். நீங்க உங்க அண்ணன் 2 பேரா? என் பெரியப்பா பசங்க 2 பேர். மத்தவங்களும் ஓடிட்டாங்களா? இல்ல, நாங்க 3 பேர் தான் போனோம். நாங்க மொத்தமே 3 பேர் தான் போனோம். 3 பேர் அப்படியே போயிட்டோம். எங்க வீட்டுக்கோ மற்றவங்களுக்கு யாருக்கு எந்த தகவலும் தெரியாது. 3 பேரும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம ஆடு மேய்க்க போன இடத்துல ஸ்கூலு, அதை பத்தி ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்தீங்கல்ல, அதை பாதியில விட்டு போயிருக்கீங்களே. ஸ்கூல் வந்து என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஸ்கூல் ஆக்கிரமிச்சுட்டாங்க. அதன் அடிப்படை வந்து ஸ்கூல்ல வந்து அவங்களுடைய கேம்புக்கெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு வெளியே தான் நாங்க பள்ளிட முடியும், கிரவுண்டு பயன்படுத்த முடியாது. அப்ப ஸ்கூலே எங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலான இடமா மாறிச்சு. இல்ல, உள்ள கேம்ப்னு சொன்னா மொத்த ஸ்கூல் பில்டிங் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த அலுவல் சார்ந்த விஷயங்கள் பயன்படுத்துறது, எல்லா துப்பாக்கி வைக்கிறது, அங்க அவங்களுடைய அலுவலகம் பேஸு, ஒயர்லெஸ் பேஸா வச்சுக்கிறது, எல்லா அந்த மலை கிராமத்துல இருந்த ஸ்கூலையும் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறதே கூட எங்களுக்கு பெருசா அது விருப்பம் இல்லாத இடமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க மரத்துக்கடையில போய் உட்காந்துட்டு அப்படின்னா போலீஸ் இந்த நெருக்கடியெல்லாம் இருக்குது. வீரப்பன் அவர்களுடைய மனைவி அவங்க பேசும் பொழுது காட்டுல முத நாள் தங்கியிருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான அனுபவமா இருந்தது. யானை வந்துடும், ஏதாவது ஒன்று மேஞ்சிட்டு இருக்கிற மாதிரி கனவு வந்தது. நீங்கள் துணிஞ்சு போயிட்டீங்க உள்ள, ஆனால் அங்கே நீங்கள் முத நாள் வீரப்பனோடு இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் சுற்றுலாவுக்கு போல, வீரப்பனோடு இருந்திருக்கீங்க. அந்த இரவு எப்படி கழிஞ்சது? எனக்கு பெருசாக காட்டை பற்றி எனக்கு அச்சம் இல்லை. ஏன்னா எனக்கு சிறு வயசுலேருந்தே எங்கள் பாட்டி இந்த காடுகளை பற்றி நிறைய தரவுகளை எனக்கு சொல்லிக்கிறாங்க. பறவைகளை பற்றி, மிருகங்களை பற்றி. என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான் நான் காட்டுக்குள்ளே சுற்றுறதான். எப்பவுமே காட்டுக்குள்ளே போகிறது, மரங்களை பார்க்கறது, பறவைகளோட பேசுறது, பறவைகளோட சுற்றுறது, இதுதான் எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியான இது. அதனால காட்டை பற்றி மிருகத்தை பற்றி எனக்கு பெரிய அச்சம் எதுவும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு காட்டிலிருந்து ஒரு கரடியோ அல்லது யானையோ ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோ கேவலமாக நம்ம அதை நடத்தி துப்பாக்கியில் சுட்டு நெருப்பு வச்சு நெருப்பு பந்தங்கள் போட்டு கல்லில் அடித்து திருப்பி காட்டில் தரத்தி விடுறோம். நான் 1.5 வருஷம் காட்டில் இருந்தேன். அப்படியான அப்படி எந்த மிருகங்களும் எங்களை அவ்வளோ கேவலமாக நடத்திக்கல. அது அதனுடைய எல்லையில் வச்சுக்க நாங்கள் அதனுடைய எல்லைக்கு நாங்கள் போக மாட்டோம், எங்களுடைய எல்லைக்கு அது வரதில்லை. இது எனக்கு புரியுது. பட் ஆனால் இந்த விஷயத்துல எனக்கு கூடுதலாக ஒரு கேள்வி வருது. நீங்கள் உள்ளே இருந்தபோது நிறைய விலங்குகளை நம்ம வந்து சந்திச்சு அப்படி மீட் பண்ணிலாம் பேச முடியாது.
ஆனால் அவர் நீங்கள் போகிற வழியில் கிராஸ் ஆகும் அப்படின்னா விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் உண்டாது. காடுகளில் எல்லா விலங்குகளுமே நாங்கள் பார்த்துருக்கோம். காட்டில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன உயிரினங்களை தான் பார்த்துருக்கோம். கிராஸ் ஆகிறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் வீரப்பனுடைய அந்த குழுவுக்கு இப்போ நாம் வந்து கண்ணில் ஒரு விஷயத்தை பார்க்குவோம், இன்னொரு விஷயத்தை காதில் கேட்கும். இது ரெண்டு தான் வந்து காட்டை உணர்ந்துக்கிறதுக்கான முறை. ஆனால் அவங்க மூக்களாலையும் காட்டை நுகர முடியும். அவங்களால சேத்துக்குழி வீரப்பனோட இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் வந்து மூக்கால கூட இந்த காட்டில் இருக்கிற சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழலை உணர்ந்துக்கூடிய பெரிய ஆற்றல் மிக்க மனிதர்களாக அவங்க இருந்தாங்க. காடில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்தையும் கூட அவங்க எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ மகிழ்ச்சியான தரங்களை பேசிட்டு இருந்தால் கூட இந்த காது இந்த மொத்த சூழலையும் உள்வாங்கிக்கிற ஒரு பெரிய ஆற்றல் அவங்க. உங்களுக்கான ரொம்ப டைம் எடுத்துருக்குல்ல? ஆமாம், எனக்கு வந்து நான் வந்து ஒரு 3.5 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். எனக்கு ஒரு வருஷம் எனக்கு அப்படியே ஒரு வருஷத்தில் நான் திருப்பி அவங்களுடைய அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிட்டேன். வீரப்பன் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட வன தேவதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட வந்து அங்கே ஒரு பிரச்சனை இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு வருவாங்க, தீர்த்து வைப்பாங்க. அவர் வன தேவதையாக கருதினார்கள். வேறு சிலர் போலீஸோட வருஷன்ல அவர் வந்து ஒரு மாயாவி, அவர்கிட்ட மந்திரம் இருக்கிறதுனால தான் இவர் பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி அங்கே உள்ளே போன போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அவர் வந்து ரொம்ப இயல்பாக பழகினார்ன்ட்டு. நீங்கள் அங்கே ஒருத்தர் வந்து அவரோட நுகர்வு தன்மையான காற்றை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிறாருன்ட்டு. ஆனால் இவருடைய கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட் நாள் வச்ச இம்ப்ரெஷனே அப்படி இருந்திருக்காது. காட்டுக்குள்ளே நீங்கள் அவரோட புழங்கும்போது உங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் அவரை பற்றி தெரிய வந்துருக்குங்களா? பொதுவாக நிறையா கோர்ட்டில் அங்கங்கே இருந்த வழக்கள்லாம் கூட இவர் கூப்பிட்டு வச்சு உட்காந்து காடு சார்ந்த இடம் சார்ந்த பிரச்சனைகளை உட்காந்து தீர்த்து வச்சிருக்கார். ஒரு என்னென்ன வீரப்பட்டு அப்படி ஒரு ஆளுமையான ஒரு 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 அப்ரோச் இருக்குது அவர்கிட்ட. இப்போ அவர் சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றி பேச முடியாது. குறைந்தபட்சம் நியாயமாகவும் பேசுவார். இப்போ யாருக்கும் சாதகமாக எனக்கு தேவைப்பட்டவன் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு காட்டு பிரச்சனைக்கு தான் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, நீ அவனை நீ கூட போகட்டும் அப்படி அப்படி ஆனால் பேசி சமாதானப்படுத்தி வழக்கில் வாபஸ் வாங்க வச்சது உண்டு. இன்னொன்று அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய அச்சம் கூட இருக்குது. வீரப்பட்டை நம்ம பகைச்சக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு அதே பொருந்தும் இல்லை. ஸ்டேட்டு கையில் துப்பாக்கி இருக்குது, போலீஸ் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க சொல்ல கேட்டுதான் ஆகணும். கிட்டத்தட்ட அதுதான் மரங்களோடு பேசுவேன் அல்லது பறவைகளோடு பேசுவேன்ட்டு. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ல ஒரு இடத்துல சொன்னீங்க சங்கேத மொழி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. இங்கே உங்களை ஏற்கனவே கவனிச்சுட்டு வர ஒரு நண்பர் சொன்னார், அவர் பறவைகளோட கூட பேசுவார்னா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி. அது என்ன எப்படி? அவங்க என்னென்னா ஒரு சில பறவைகளுடைய சத்தத்தை பொதுவாக காடுகளை வந்து அவங்க உள்வாங்கிக்கிறது அப்படின்னா ஒரு பறவை வந்து சத்தம் கொடுத்ததுன்னா அது எதுக்காக சத்தது? அதனுடைய இணைய கூப்பிடுதா அல்லது வேற ஏதாவது மிருகங்களை பார்த்து கூப்பிடுதா அல்லது காட்டுக்குள்ள யாராவது புது ஆட்கள் வர்றாங்களா அப்படின்ற அந்த சத்தத்தினுடைய மாற்றத்தை வச்சு அவங்களால சொல்லிட முடியும். அப்புறம் ரெண்டாவது இவங்களும் அதுக்கு ஒருவேளை ஒரு புது ஆள் வருது அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்த புதுசாக வந்துட்டான் அப்படின்னா இந்த மலபார் அணியில் இருக்கும் ஒரு சத்தம் கொடுக்குன்னு வச்சுக்கேன். இந்த மலபார் அணியில் சத்தம் கொடுத்துச்சுன்னா புது ஆட்களாக பழைய ஆட்களான்னு செக் பண்ணுறதுக்கு இவங்க இங்கிருந்து ஒரு கால் பண்ணுவாங்க. உடனே அது ரிப்ளை பண்ணுது. அது ரிப்ளை பண்ணும்போது இது வந்து புது ஆளு இல்லை இது பழைய ஆளு, நம்மளுங்க யாரோ போயிருக்காங்க அதுக்கு பார்த்துருக்கிறது. காட்டுக்குள்ள உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக சிசிடிவி இருக்குது. எல்லா விலங்குகளும் பறவைகளும் வந்து மொத்த காட்டையும் அடையாளப்படுத்தி கொடுத்துரும். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் சமவெளியிலே வாழ்ந்து படணும், காட்டுக்குள்ள நீங்கள் கூப்பிட்டு போறீங்க. காடு வந்து காற்றின் சீதோஷ நிலையம், காட்டை பழகிறதும் புதிதாக ஒரு மனிதர் வரும். நீங்கள் வந்து 3.5 ஆண்டுகள் அங்கே இருந்தால் சொல்றீங்க, எப்போ ஓகே இந்த காடு என்னுடைய வீடு அப்படின்னு உங்களுக்கு எப்போவாது ஒரு நாள் தோணிருக்குதா? நான் என்னுடைய பால்யத்திலிருந்து எனக்கு காடு தான், அதனால எனக்கு காடு புதுசா எனக்கு படல. காட்டை வந்து கொஞ்சம் எச்ச நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருந்தேன். காட்டை வந்து கொஞ்சம் எச்ச நான் புரிதலுக்கு கொண்டு வந்தேன் நான். ஆனா சமவெளியில் இருக்கிற வந்து காட்டுல வாழ முடியாது. காடு வந்து ஒரு ஒரு நொடி பொழுதும் ஆயிரக்கணக்கான சிக்னல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது யார் உள்வாங்கிறதுக்கு, இதை உள்வாங்கிக்கிறதுக்கான யாருக்கு திறன் இருக்குதோ அவன் காட்டுல வாழ முடியும். காட்டுக்குள்ளார நீங்க ஒரு இடத்துல ரத்தம் அங்கே காட்டில் கீறி ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் காட்டில் வாழ்றதுக்கு அன்ஃபிட், அவனால் வாழவே முடியாது. காட்டுக்குள்ளார ரத்த காயம் இல்லாத எவனால் வாழ முடியுமோ அவன் தான் வாழ முடியும். ரத்த காயம் பண்ணிக்கிறவன் கீழே விழுறது அடிபடுறது அந்த மாதிரி ஆட்களை வாழவே முடியாது. ரத்தம் வந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் அதிகபட்சம் அதில் புழு வந்துடும். ரத்தம் வந்த இடத்துல அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ஒரு ஒரு கோல்டு கலரில் ஒரு ஈ இருக்கும். அந்த ஈ வந்து உட்காந்துச்சுன்னா உடனே புழு, புழுன்னா ஒன் புழு உடனே உள்ளே போயிடும், அழுகிரும், பெரிய சிக்கல் ஏற்படும். அப்ப காட்டுல வந்து அடிபடாம ரத்த காயம்படாம வாழ்றதுக்கான முள்ளுகளுக்கு குத்துமே. உங்களுக்கு அடர்ந்த காடுகள்ல முள் இருக்காது. மனிதர்கள் நடமாடுற ஏரியாக்கள்ல கீழ்பரப்புகள்ல நிலக்காடுன்னு நாங்கள் சொல்லுவோம், மலையிலிருந்து கீழே நிலக்காடுன்னு சொல்லுவோம், அங்கதான் முள் இருக்கும். முள் குத்துற காயம் சொல்ல நான், இப்ப கீழே விழுந்து கிழிச்சிருச்சு, முள்ளு கிழிச்சிருச்சு அல்லது ஏதாவது தோல்ல காயமாயிருச்சு ரத்தம் வருது அந்த மாதிரி சொல்றேன். காடு உங்களுடைய அனுபவம் பேசினேன். இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ரி இருந்த இதில் இப்போ கொஞ்சம் அந்த இந்த டாக்குமெண்ட்ரி வந்தனுடைய பின்புலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலைன்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாடு முழுக்க பிரபலமாச்சு. இதுலேயும் ஒர்க் ஷாப்னு பயன்படுத்தப்படுது, வெளியிலேருந்து ஒரு கட்டடம் தான் காமிக்கப்படுது.
நான் படித்த வரைக்கும் முன்னாடி சோழகர் தொட்டின்னு ஒரு நாவல், அது அதுக்கப்புறம் மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு சந்தனக்காடு, ஆமாம், அதில் வந்து ஒரு பெண் சொன்ன அந்த எனக்கு இன்னும் அது பசுமையாக நினைவு இருக்குது. ரொம்ப சின்ன வயசில் கேட்டதுதான், அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பெண்ணுடைய எனக்கு இப்போ தான்டா எனக்கு வந்து பிரசவமாயிருக்குது என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்ல போக அதை மீறியும் கூட காவல்துறையினர் அட்டுடியம் செய்ததாக அந்த பெண் ஒருத்தவங்க பதிவு செஞ்சுருப்பாங்க. ஹன் ஃபார் வீரப்பன் ரைட்டு, நீங்கள் ஒரு புரிய வேட்டையாட போறீங்க, ஒரு சிங்கத்தை வேட்டையாட, ஏதோ ஒரு விலங்கு வேட்டையாட போறீங்கன்னா நீங்கள் டிஸ்கவரியில் காமிக்கும்போது அந்த விலங்கு, அந்த விலங்கு வாழுகிற சூழல், அது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் இது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அந்த விலங்குடைய முழு வாழ்க்கையை காமிப்பாங்க, அதனுடைய பிற சூழல், வெறும் புளியை மட்டுமே கவனிக்க மாட்டாங்கல்ல. இது கிட்டத்தட்ட வீரப்பனை அப்படியே டிராவல் பண்ணிட்டே போச்சு. இந்த வன்முறை நடந்ததுங்கிற பாசிங் ரெஃபரன்ஸாக இருந்தது. மேபி நீங்கள் சொல்ல மாதிரி அது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த வெப்சீரிஸ் உருவாக்குதுல, ஆனால் யதார்த்தத்தில் அது என்னென்ன வகையான கொடுமைகளாக இருந்தது? வீரப்பன் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் காட்டுக்குள்ள தலைமறைவாக இருந்ததுக்கான ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிரடிப்படை வந்து இந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பெரிய கொடுமை தான், மிகப்பெரிய வன்முறை தான் வந்து வீரப்பனுக்கு ஆதரவான மனிதர்களாக இவங்களாம் மாறுறதுக்கான சூழலை ஏற்படுச்சு. இந்த டீமுக்குள்ளார ரொம்ப நேர்மையாக ரொம்ப அறம் சார்ந்து வேலை செஞ்ச அதிரடிப்படை ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரியும், ரொம்ப குறைவான ஆட்கள் அவங்கெல்லாம். ஆனால் கிடைச்ச அதிகாரங்களை இந்த மக்கள் மீது நிகழ்த்தின கொடுமை நிகழ்த்தின அதிகாரிகள் தான் அதிகமாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க் ஷாப்ன்ற இந்த இந்த சித்திரவதை முகாமில் ஹிட்லர் கூட அந்த யூத மக்கள் மேலே அப்படியான கொடுமைகளை நிகழ்த்தியிருப்பான் அப்படின்ற நான் நம்பல நான். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வருடக்கணக்கில் நிர்வாணமாக உடுப்புகள் இல்லாமல் ஒரு 10 அறையில் ஒரு 30 பேர் 40 பேரை அடைச்சி வச்சு தினம் மின்சாரம் கொடுக்கறதும் பெண்களை கற்பழிக்கிறதும் குழந்தைகளை கொண்டிருக்கிற அதிகாரிகளாக அப்படியான அதிகாரிகள் தான் அந்த ஒர்க் ஷாப்புகளில் வேலை செஞ்சிருக்காங்க. அது தமிழ்நாடும் சரி கர்நாடகாவும் சரி ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. இது நான் சொல்ல சதாசிவம் கமிஷன் சொல்லுது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடத்தப்பட்ட இந்த வன்முறைகளுக்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம், ஹென்ரி டிபென், பீப்புள்ஸ் வாட்ச் இவங்க மாதிரி பல அமைப்புகள்லாம் சேர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த கமிட்டியில் வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வந்து அதில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து இதை வந்து உலகம் அதில் சமூகம் பார்த்துட்டு இருக்குது. இப்படியான ஒரு பெரிய வீரப்பன்றவர் ஒரு காட்டு முறையாண்டிய கூட வச்சுக்கப்பா, அவர் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நாகரிகமற்றவன் அல்லது ஒரு மோசமான ஒரு கொலைகாரனே கூட வச்சுக்க, ஆனால் ஒரு அரசு தன் குடிமக்கள் மேலே தன் குடிமக்களை எப்படியெல்லாம் நடத்திக்க கூடாதோ அப்படியெல்லாம் நடத்திக்கிச்சது. அப்போ இன்னைக்கும் வந்து அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்கள் வந்து நிறைய பேர் நிவாரணம் வாங்கப்படாமல் இருக்கு. உங்களுடைய வாங்க இவன் கொடுக்குறான் வாங்க மாட்டேன்றான். நீ முதல் கற்பழிக்கப்பட்ட அதிகாரிக்கு தண்டனை கொடு, அதுக்கப்புறம் நான் காசு வாங்குறேன். சதாசிவம் கமிஷன் பேர் சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நிவாரணம் வாங்குறேன் அப்படின்ற பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருக்கிற பெண்களும் இன்றைக்கும் இங்கே அதுக்கான போராட்டத்தை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமைகள் காவல்துறை தரப்பில் அல்லது நீங்கள் அதிரடிப்படை தரப்பில் நிகழ்த்தினாங்க, ரைட். ஆனால் பொதுவாக மெயின் ஸ்ட்ரீமில் வந்த வருஷன் முன்னாடி அது கிராஸ் ஃபயர், கர்நாடகா போலீஸ் கர்நாடகா பக்கம் அப்புறம் தமிழ்நாடு பக்கம் அப்புறம் எதிரில் இன்னொரு பக்கம் வீரப்பன், இவங்களுக்கு நடுவில் மக்கள் மாட்டிட்டாங்க. கர்நாடகா தமிழ்நாடு போலீஸ் துறையை சொல்லிட்டீங்க, வீரப்பன் எதுவுமே செய்யலையா? வீரப்பன் வந்து எதுவுமே செய்யலைன்னு சொல்ல, இதில் வந்து ரொம்ப நுட்பமாக தமிழ்நாடு கர்நாடகா அதிரடிப்படை வந்து பழங்குடிகளை உள்ள நிலைச்சாங்க. இப்போ என்னன்னா இது வீரப்பனுக்கும் அதிரடிப்படைக்கும் நடக்கிற சண்டை பிரச்சனைன்றத அப்படி ஆயிடக்கூடாது, இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்குறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காடுகள் இருக்கிற பழங்குடிகளை கட்டாயப்படுத்தி வீரப்பனை தேட சொல்லி அவங்க அடித்தாங்க, பணம் கொடுத்தாங்க, மாச சம்பளம் போட்டாங்க, துன்புறுத்தினாங்க. இப்போ இந்த பழங்குடிகள் வந்து பழங்குடிகள்கிட்ட இவங்கள்ட்ட போதிக்கப்பட்டதுன்னா எங்கேயாவது வீரப்பன் தங்களுடைய பங்காளிகளை அவங்கள இவங்கள காவல்துறை அதிகாரிகளை சுட்டுக்கொண்ட படங்களை காட்டி இவன் வீரப்பன் மிக மோசமான ஆள் இவன் எங்கிருந்தாலும் நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்ற பேரில் பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது பழங்குடிகள் காடுகளில் ஏதோ ஒரு இடத்துல வீரப்பனுடைய இடங்களை அவங்க சமைச்ச இடங்களை வீரப்பனுக்கு தங்கியிருந்த இடங்களை காட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வீரப்பன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பழங்குடிகளை சுட ஆரம்பிக்கிறார். அப்போ பழங்குடிகளும் பழங்குடிகள் அந்த வீரப்பனுக்கு எதிராக செயல்பட்ட ஆட்களையும் சுட்டிருக்கார். சாவுன்றது ரெண்டு பக்கம் நடந்திருக்கு, அதிரடிப்படையாலும் நடந்திருக்கு வீரப்பனாலும் நடந்திருக்கு. வீரப்பன் செஞ்சிருக்கிறாரு, ஆமா செஞ்சிருக்காரு. ஆனா இதுல வந்து ரொம்ப அதுதான் சொன்னேன், ரொம்ப நுட்பமா இந்த பழங்குடிகளை வந்து இவங்க இதுக்குள்ள இந்த சிக்கல்ல மாட்ட விட்டாங்க. போலீஸோட ப்ரொசீஜர் தான் இந்த வன்முறைகளுக்கு காரணம், இந்த பக்கம் இருந்து பிரஷர் போடுறாங்க. நான் என்ன சொன்னா வீரப்பன் வந்து போலீஸ் செஞ்சதை விட 10 மடங்கு அதிகமான வன்முறை கூட செஞ்சுருக்கட்டும். நாம் வந்து வீரப்பனை வந்து நான் வந்து என்ன சொன்னா அது வந்து இது இதை இது இதை ஹேண்டில் பண்ற முறை வேற, ஆனா தன் குடிமக்கள் மேல அரசுக்கு பொறுப்பு இருக்குதுல்ல, அந்த பொறுப்பை இவங்க சிதறவிட பெரிய ஆபத்தா நான் பாக்குறேன். வீரப்பன் செஞ்ச வன்முறையை விட இவங்க செஞ்ச வன்முறை மிக ஆபத்தானது. இன்னொரு பக்கம் மெல்ல மெல்ல ஒரு அவனுக்குள்ள இவ்வளவு நெருக்கடியான பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதிரடிப்படையை வந்து தேடுது, ஒரு தேடுதல் வட்டை நடந்தது, இதுக்கடையில அவருக்கு ஒரு காதல் இருந்தது. இப்ப அதுல அவங்க மனைவி பேசிருக்கிறாங்க,
நீங்கள் அவர் கூட இருந்த சமயத்தில் அவருடைய மென் பக்கங்கள் குறிப்பாக சொல்லுங்கள், அந்த மென் பக்கங்கள் என்னென்ன உண்டு? அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தர் தான், ஒரே அவருடைய வாழ்க்கையில் அவங்க முத்துலட்சுமி மட்டும்தான் அவங்களுடைய துணைவியார். காவல்துறை சொல்கிற மாதிரி, வேறு பத்திரிகைகள் சொல்கிற மாதிரி அவருக்கு இன்னொரு மனைவி இருந்துச்சு, இன்னொரு அப்படிலாம் இல்லை. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பட இருந்தாங்க, கூட்டமும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கட்டத்து மேலே அந்த சந்தன மரம் ஓட்டிகிட்டு இருந்த காலகட்டத்தில் சிங்காபுரம்னு ஒரு ஏரியாவில், வாழங்குழின்ற ஏரியாவில் தங்கியிருக்கும்போது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாங்க. அப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, கூட அவங்கவுங்க மனைவிகள் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கன்னிவெடி, வீரப்பனுடைய வரலாறு வந்து கன்னிவெடிக்கு முன் கன்னிவெடிக்கு பின் அப்படின்னு பார்க்கப்படும். கன்னிவெடிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை பெரிய நெருக்கடியாக ஏற்பட்டுச்சு. அது இந்திய ராணுவம் வந்துச்சு, ராணுவம் ஒரு 3-4 வருஷம் அவங்க தேடுதல் வேட்டையில் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப கடுமையான காலங்களாக இருந்துச்சு. பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப அவங்க கட்டுப்பட இருந்தாங்க. முத்துலட்சுமி வந்ததுக்கு அப்புறம், அவங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம், அவங்க சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற பெண்களை திருமணம் செஞ்சுட்டதோ அல்லது பெண்களோட எந்த தொடர்பு அது நடக்கலை. ஓகே, நான் சொல்றது அவருடைய சாஃப்ட் பக்கம் என்னென்ன. இப்போ வந்து பொதுவில் இருக்கிற இமேஜும் துப்பாக்கி எடுத்து சுடுவார், யானையை நெத்தி புட்டில் சுடுவார் அல்லது நெஞ்சில் சுடுவார். அதுக்கு பிறகு வந்து சந்தன மரத்தை டன் கணக்கில் தொடர்ச்சியாக ஏற்றி எந்த அளவுக்குன்னா, இதில் ஒரு அதிகாரி சொல்றாரு, காட்டில் வந்து சந்தனமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாத்திட்டாரு. அவர் ஒரு முட்டாள் அவர், நான் அந்த அதிகாரியை சொல்லுவேன். ஏன்னா காட்டை பற்றியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றியான தெரியாத அல்லது புரிஞ்சுக்காத மனிதர்கள் பேசக்கூடியது. ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர் இருக்கிற ஒரு காட்டை, ஒரு காட்டில் இருக்கிற சந்தன மரத்தை வீரப்பன் மாதிரியான ஒரு சின்ன குழுக்கள் மொத்தமாக வெட்டி வித்துருச்சு அப்படின்றது ஒரு பெரிய அபத்தம். 10,000 சதுர கிலோமீட்டர் காடு, இது காட்டுக்குள்ளே இவங்க ஒரு 100 பேர் 50 பேர் சேர்ந்து மொத்தமாக வெட்டி வித்துட்டான் அப்படின்னு சொல்றது பெரிய அபத்தன்றேன். இதை வந்து அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஈஸியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிடறாங்க. இன்னைக்கும் யானை வேட்டையாடப்பட்டது, வீரப்பன் இருந்தால் இந்த யானைகள் வேட்டையாடப்படுற யானைகள்லாம் வீரப்பனுடைய பேரில் தான் வரும். வீரப்பன் 11 லோடு சந்தன கட்டை ஓட்டணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் பவர் இருந்துச்சோ, யார் யாருக்கெல்லாம் அதிகாரமிக்கவர்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் பொலிட்டிக்கலில் பெரிய அளவுக்கு கான்டாக்டில் இருந்தாங்களோ, அவங்க எல்லாமே அந்த காடுகளில் இருக்கிற சந்தன மரங்களை எடுத்து வித்தாங்க. அது வீரப்பன் மட்டுமல்ல. இப்போ இந்த காட்டை புரிஞ்சுக்காம இந்த நிலப்பரப்பை தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க தான் வந்து இப்படி சொல்லிட முடியும். தந்தம் 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 தான் சொல்றேன். தந்தம் வந்து ஒரு அந்த சர்வதேச மார்க்கெட்ல வந்து யானை தந்தம் வந்து தடை செய்யற காலகட்டம் வரைக்கும் அவங்க சந்தன யானை தந்தம் வித்ததான் எங்கிட்ட சொன்னார். இவ்வளவு வித்து சேர்த்து எவ்வளவு காசு சம்பாதிச்சாரு? நான் போகும்போது அவருக்கு அடுத்த வேலை உணவுக்கே சிரமமான சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்க வந்து சில லட்சங்கள் பாக்குறதே பெரிய சிரமமா தெரிஞ்சு. யாராவது போய் ஒரு கல் குவாரி ஓனர்கிட்ட கேட்பாங்க, ஒரு எஸ்டேட் ஓனர்கிட்ட கேட்பாங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கேட்டாங்க, ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. காசே சம்பாதிக்கிற வாழ்க்கை இல்லை, அவர்கிட்ட காசே இல்லை. இந்த சந்தன மரம் ஓட்டுனதுல எல்லாம் வித்ததுல மிச்சமானது அவருக்கு ஒரே ஒரு செயின் வச்சிருந்தார், கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தார், அந்த செயின் தான் அதுல மிச்சம். அவர்கிட்ட எந்த பணமும் இல்லை. அவருக்கு கடைசி காலத்துல அதிருப்தி இருந்ததா? எதன் மீது? ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு, காட்டுக்கே ராஜாமா இருந்திருக்கிறாரு. இல்ல, அவரு எப்பவுமே அப்படி நான் காட்டுக்கே ராஜான்னு ஃபீல் பண்ணதே இல்லை. எப்போவாது வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னுடைய இறுதி காலத்தை என்னுடைய கிராமத்துல என்னுடைய மக்களோட, என்னுடைய சொந்த பந்தத்தோட, என்னுடைய தொப்புள்கூடிய உறவுகளோட நான் வாழ்ந்து அப்படி செத்து போயிடணுன்றதா அவருடைய இறுதி காலகட்ட வரைக்கும் அவருடைய எல்லா கடத்தலுக்கு பிறகும் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே அவர் பொதுமன்னிப்புன்ற ஒரு சொல்லை எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் அப்படி காட்டுல நான் ஒரு ராஜாவா இருக்கணும், நான் இப்படியே இருக்கணும், இப்படியே வாழ்ந்து போகணும், இப்படியே செத்து போகணுன்றதுல அவருக்கு தனிப்பட்ட முறையில ரெக்ரெட்ஸ் இருந்தாங்க, ஏதாவது வருத்தங்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி? அவரு தனக்கு சுய விமர்சனமா ஏதாவது வச்சிருந்தாரான்னு? இல்ல, அவர் வந்து என்னைக்குமே வந்து தன்னுடைய செயலை வந்து தவறுன்னு என்னைக்குமே அவர் சொல்லவே மாட்டார். நான் சரியான செயல் தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லுவார். அவருடைய அவர் எத்தனை கொலைகள் செஞ்சாலும் இந்த கொலைகள் நான் நியாயத்துக்காக செய்யப்பட்ட கொலைகள் தான் சொல்லுவார். இப்ப நீங்க குழுவா தான் இருந்திருக்கீங்க, டிஸ்கஷன் நடக்குமா? நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்களா அவரை, நீ செய்யற தப்பு அந்த மாதிரி நடக்குமா? ஏதாவது தனிப்பட்ட முறையில் நான் அப்படி நடந்திருக்கிறேன், ஆனா அப்படியான சூழல் அங்க இல்ல. நீங்க நடந்திருக்கீங்களா? ஆமா, நான் சில முரண்பட்டிருக்கேன் அவருடைய அவருடைய கருத்தோட முரண்பட்டு நிறைய சண்டை பிடிச்சு. நான் சேத்துக்குழி வீரப்பன் 3 பேர் தான் ஒரு கேம்பில் படுப்போம். நான் ஒரு 10 நாள் அவரோட பேசாம இருந்திருக்கேன். சாதியை சார்ந்து அல்லது அங்க நடந்த ஒரு சின்ன ஒரு கொலை சம்பந்தமானது நான் அவரோட முரண்பட்டுருக்கேன். ஒரு சின்ன பையனை சுட்டுறாரு ஒரு கோபத்துல, அவங்க அப்பா காட்டி கொடுக்குறாரு, அவங்க அப்பாவை சுடும் போது இந்த பையனை இருக்கிற அந்த பையனை சுட்டுறாரு. இப்போ நான் அதை கடுமையாக கண்டிச்சு நான் அவரும் முரண்பட்டு சண்டை போட்டு பேசாமல் இருக்கேன். அப்புறம் இந்த கிராமத்தில் இந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும் அவர் மேலே இருந்தது. சாதி பார்வை இருந்தது அவர்கிட்ட, இந்த மாதிரில இருந்தது. இதெல்லாம் நான் அவரோட முரண்பட்டுருக்கேன். நான் ஒரு சில விஷயங்களில் நான் வந்து எதுவும் குறிப்பாக அது கேட்கல. அது என்ன அவருக்கு சாதி பாசம் இருந்தது அப்படின்னு, அதுவும் ரொம்ப சாதி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்க முடியாது காட்டுல உட்காந்து. ஒரு சும்மா ஒரு ஒட்டி இருந்திருக்கலாம், ஒரு என்ன சின்ன வயசுல வளர்ந்த வகையில வெளியில அதை குறிப்பிட்டு எந்த சாதிகளோட நெருக்கமா இருந்தது? அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சாதிகளோட அப்படி நெருக்கமா இருக்கிறது அப்படிலாம் இல்ல. ஆனா அவருக்கு அப்படியான ஒரு சாதிய தற்பெருமை அவர்கிட்ட இருந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆனா வந்து இந்த சாதியோட தான் உறவு வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இல்ல அவர், எல்லாரோடையும் இருந்தார். அவர் வீரப்பன் வெவ்வேறு காலகட்டத்தில் வேற வேற ஆட்களை கடத்திருக்காருல்ல,
ராஜ்குமார்ன தேர்ந்தெடுத்த போது நீங்க இருந்தீங்களா? இல்ல, நான் சிறையில் இருக்கேன். சிறையில் இருந்தீங்களா? ஓ, அந்த டைம்ல நீங்க வெளியே வந்துட்டீங்க. 2000 நான் வந்து 98 வெளியே வந்துட்டேன். ஏன் வெளியே வந்தீங்க நீங்க? அது ஒரு பெரிய அரசு கொடுத்த ஒரு நம்பிக்கை. ஒரு அதிகாரி நிறைய பேரை வந்து மீட்டு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ல சொல்றாங்களா? அவரு இல்ல, அவர் இல்ல, அவரு டிஎஃப்ஓ சீனிவாசன். சீனிவாசன் சார் அவரு வேற, அவருடைய காலம் வேற. 90 அவர் 90. நான் 97 சொல்றேன், 98 சொல்றேன். நீங்க வந்து கிட்டத்தட்ட சரணடைகிற மாதிரி அப்படி வந்துட்டீங்களா? வீரப்பனும் சரணடைகிற மனநிலையில தான் இருந்தார். முதல்ல எங்களை ஒரு வெள்ளோட்டமா வெளியே அனுப்பி வச்சார். அரசு நடந்துக்க, அவன் சொல்ற மாதிரி அரசு நடந்துக்குதா பாக்கலான்ட்டு. ஆனா அப்படி நடந்துக்கல. அரசு என்ன பண்ண, இப்ப அவங்க என்ன சொன்னா, கர்நாடகா இருக்கிற வழக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாத்தி கொடுக்குறோம், உங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தண்டனை, உங்களுக்கு எவ்வளவு தண்டனை நீதிமன்றம் கொடுத்தாலும் எங்களால் அதை மன்னிக்க முடியும், எங்களால் அதை விடுதலை செய்ய முடியும். ஒரு 10 அப்புறம் உங்களை விடுதலை செய்யறோம், நீங்க போய் உங்க நாட்டோட உங்க மக்களோட வாழுங்க அப்படின்ற ஒரு சில உறுதிமொழி பத்திரங்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அப்படி நாங்க சரணடைஞ்சோடனே அப்படியெல்லாம் எந்த உறுதிமொழியும் அவங்க கடைபிடிக்கல. சோ இது எல்லாமே எல்லா எப்படி வீரப்பனையும் அவங்க கோஷ்டியை ஏமாத்திடலாம். ஆமா, வீரப்பன் வந்து இந்த அரசை பெருசா நம்பினார். நாம வந்து சாமானிய மனுஷன், நாம வந்து இப்படி நடந்துக்கலாம், ஆனா மக்கள் அப்படிதான் நம்ப, அரசு அப்படி நடந்துக்காது அப்படின்ற மேல அரசுங்க பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. உங்களுக்கு பின்னாடி அது பெரிய வந்தது? எனக்கு பின்னாடி ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய வந்துச்சு. அவர் சில கோரிக்கைகளை முன் வச்சு ராஜ்குமார கடத்துறாரு. அவர் பெரிய பட்டியல் வாசிக்கிறாரு, அதெல்லாம் பாக்குறோம், இதுலயும் இருக்குது. ஏன் ராஜ்குமார்னு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியுமா? அந்த விவரம் ஏதாவது தெரியுமா? ராஜ்குமார ஏன் தேர்ந்தெடுத்தாரு? தெரியும். வீரப்பன் வந்து ராஜ்குமாரை கடத்துறதுக்கான பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த வீர ராஜ்குமார் கடத்துறதுக்கு பின்னாடி இங்கே தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு பெரிய காரணமாக இருக்கு. ராஜ்குமாரை கடத்துறதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் வீரப்பன் இல்லை. ஏன்னா வீரப்பன் ரொம்ப காலமாக அதை பேசிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாக நாங்கள் இருந்த காலகட்டத்திலேருந்து ராஜ்குமார் கடத்தணும்னு பேசிட்டு இருக்காரு. அப்படி கடத்த முடியல அவரால். ஏன் ராஜ்குமார் கடத்தினா ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கும் தொகை. தமிழ்நாட்டில் இருந்து நடிகர்கள் யாரும் கடத்தினீங்களா? இல்லை, அவர் வந்து இல்லை நிறைய அது பல முயற்சிகள் எடுத்தார். தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு ஆட்களை அப்படி முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருந்தார். எங்கே வருவாங்க, அவங்களுடைய பலகீனங்கள் எங்கே இருக்குது, ஒரு அரசியல்வாதிக்கான பலகீனம் எங்கே இருக்குது, ஒரு நடிகருக்கான பலகீனம் எங்கே இருக்குது, இதெல்லாம் தேடி பிடிச்சிட்டே இருப்பார் ஏதாவது வடிவத்தில். ஆனால் ராஜ்குமார் வந்து அந்த தொட்டகாஜனூர்ன்றது மலை கிராமத்து பக்கத்தில் இருந்தது. ராஜ்குமாரை பிடிச்சது அப்படின்றது வந்து அது தமிழ்நாடு விடுதலைப்படை அவங்களால் பிடிக்கப்பட்டதான். அந்த கோரிக்கைகள் அனைத்துமே அப்போ வாசித்த அத்தனை கோரிக்கைகளுமே அது வீரப்பனுடையது அல்ல. பொதுவாக இன்றைக்கி இங்கே சமூகத்தில் வீரப்பனை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக அல்லது ஒரு பெரிய அரசியல் புரிதல் உள்ள மனிதனாக சித்தரிக்கிறதுன்றதே ஒரு பெரிய அபாயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி சித்தரிக்கிறதுன் விளைவு என்ன செய்யுதுன்னா, வீரப்பன் உருவாகிறதுக்கான அந்த கலைச்சூழல் இருக்குதுல்ல, அது இன்றைக்கும் பச்சை பசையாக அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் மூடி மறைக்கிற வேலையாக நான் பார்க்குறேன். வீரப்பனை வீரப்பனாக பார்த்தா மட்டும்தான் இந்த சமூக சிக்கலை நம்ம இந்த சொசைட்டிக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்றைக்கும் முழுக்கால் சட்டையை போட்டுட்டு அல்லது இன்றைக்கும் கோட்டு சூட்டு போட்டு போகிற ஆட்களை பார்த்து பயப்படுற கிராமம் மலை கிராமங்கள் நிறையா இருக்குது. இந்த மலை கிராமங்களுக்கும் இந்த அரசுக்குமான ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் இதை தான் நான் வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா, இந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக பெரிய ஆபத்தை தான் உருவாக்கும். நாளைக்கு இந்த இடத்துல இன்னொரு யாரோ ஒரு ஆள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அரசுக்கும் இந்த பழங்குடி மக்களுக்கும் இந்த அரசுக்கும் இந்த மலை மக்களுக்குமான இருக்கிற இந்த இடைவெளி குறையணும், நம்பிக்கை ஏற்படும். இந்த அரசின் மீது, இந்த சமூகத்தின் மீது, இந்த அரசு ஊழியர்களின் மீது நம்பிக்கை. அரசு வந்து ரீச் அவுட் பண்ணணும். ரீச் அவுட் பண்றது மட்டும் இல்ல, நம்பிக்கையாளர்களா மாறணும். இந்த மலை கிராமத்துல இந்த மலை மக்களுக்கு அல்லது மலை சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்து நாங்க வேலை செய்யறோம்ன்றதை இவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த மாதிரியான வீரப்பன் மாதிரியான இல்லை வேற ஏதாவது ஒரு வடிவத்துல வேற ஒரு ஆபத்துகள் இந்த மலைக்கும் இந்த காடுகளுக்கும் வரதுக்கான பெரிய சூழல் இருக்கு. அப்ப இந்த கோரிக்கைகள் அனைத்துமே வந்து வீரப்பனுடையது அல்ல. தமிழ் தேசிய தமிழ்நாடு விடுதலை படைய கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆயுத குழுக்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய அவங்களுடைய கோரிக்கை இது. இது வீரப்பனுடையது அல்ல. இது ரெண்டையுமே எப்பவுமே நம்ம பிரிச்சு பார்க்கணுன்றத நான் சொல்லணும். தமிழ் தேசிய குழுக்கள், பல்வேறு வகையான குழுக்கள் அங்க உள்ள போய் நாங்க பேசணும், அவரை வந்து இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சோம், அப்படி போனோம். எனக்கு அதை பார்த்தபோது ஒன்று தோணுச்சு, நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். ஒருவேளை இவங்க உள்ளே அங்கே போகாமல் இருந்திருந்தா, இப்படி இந்த தேடுதல் வேட்டை இந்த வகைரா இந்த மாதிரி பிரச்சனைகளில் வீரப்பன் அவ்வளோ சீக்கிரம் பிடிபட்டிருக்க மாட்டார், இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நேரம் வாழ்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. சரியா இல்லை அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எல்லா காலகட்டத்திலையுமே வந்து வீரப்பனை வந்து கடுமையான ஒழிக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. அது தமிழ்நாடு விடுதலைப்படை போனதுக்கு பிறகு அதனுடைய வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம், அவங்களுடைய அச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். வீரப்பன் வந்து பொலிட்டிக்கலாக ஸ்டாண்ட் ஆகிடக்கூடாது, பொலிட்டிக்கலாக வீரப்பன் வந்து ஒரு புரிதலுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல வந்து ஸ்டேட் ரொம்ப கவனமாக இருந்திருக்கலாம். மற்றபடிக்கு அவங்க அவருடைய சாவுக்கு இவங்க போனதுனால தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்களுடைய வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஸ்டேட்டுடைய வேகம் இதில் எங்கே பிரபாகரன் பேரெல்லாம் அங்கே அடிபட்டுச்சு, பிரபாகரன் பேரை சொல்லி அவர் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் வீரப்பன் வந்து அப்படி
யாரையும் நம்பி ஒரு வாகனத்துல ஏறி உட்கார்ந்துடக்கூடிய மனுஷன் அல்ல. அவர் பிரபாகரன் மேலாம் ஒரு அபிப்பிராயம், பிரபாகரன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிடலாம், அங்க கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் பொய்யான தகவல். இதுல நிறைய அந்த டாக்குமெண்ட்ரியில பேசப்பட்ட தகவல்லயே நிறைய பொய்யான தகவல் இருக்கு. அவங்க வந்து வீரப்பன் வந்து விட அங்க போயறதுக்கான விருப்பம் இருக்கலாம், ஆனா பிரபாகரன் அந்த காலகட்டத்தில் அவங்களை அழைச்சிக்கிறதுக்கான மனநிலையோட இருந்துக்கணும் அவசியம் இருக்கு. அவங்க இந்திய அரசியோ மற்றைய பகச்சிக்கிறதுக்கான எந்த மனநிலையில அவங்க இல்லை. வீரப்பன் இருந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் புரிதலையோ அல்லது ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தினுடைய நுட்பங்களே கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க உலகத்துல அவங்க தலை சிறந்த ஒரு ஆயுத போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அதனால பிரபாகரன் வந்து வீரப்பனை கூப்பிட்டாரு நாங்க போறேன்ற சொல்ற செய்தியே தவறானது, அப்படி இல்லை, அது ஒரு பொய். ராஜ்குமாரை கடத்திய போது நீங்க வெளியில இல்ல, சிறையில இருந்தீங்க இல்லையா? நீங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா? என்ன உங்களுக்கு தோணுச்சு, என்ன விவரங்கள் அந்த சமயத்துல? இல்ல, நாங்க இருக்கும் போது இருந்தே அவர் ராஜ்குமாரை கடத்தணும்னு தானே திட்டம் கோரிக்கைகள்லாம் வரும்போது, அப்புறம் அந்த தமிழ்நாடு விடுதலை படையில இருந்த தோழர்கள்லாம் கைதாகி சிறைக்குல வரும்போது தான் அந்த இந்த டிமாண்ட் யாருடைய டிமாண்டு. ஏன்னா எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து வீரப்பன் இந்த கோரிக்கை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெங்களூர்ல திருவள்ளுவர் சிலை திறப்பு, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனை, டீ தொழிலாளருடைய பிரச்சனை, இதையெல்லாம் வீரப்பனுக்கு அப்படியான புரிதலாம் இல்லவே இல்லை, அப்படியான பொலிட்டிக்கலான பார்வையும் அவர்கிட்ட இல்லை. அப்ப இது யாரோ வெளியிலிருந்து இதுக்கான ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பின்னாட்டில் அவங்களே தமிழ்நாடு விடுதலை உள்ள இருக்கிறத பத்திரிகையில மற்ற செய்திகளை நான் கவனிச்சேன். ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஒரு மார்க்சிய அடிப்படையில தமிழ்நாடு விடுதலை கோரக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கை, அது வீரப்பனுடைய கோரிக்கை அல்ல. அந்த சமயம் ரொம்ப டென்ஸ்டா இருந்தது. நான் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப டென்ஸ்டா இருந்தது, எப்போ விடுவாரா இல்லையா. அப்புறம் வந்து எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பினாங்க, அந்த விஷயத்த திரும்ப இந்த டாக்குமெண்ட்ரியில பயன்படுத்திருக்கிறாங்க. பட் ஆனா அவர் ராஜ்குமார் வெளியே வந்து பேசும்பொழுது அவர் இவர் மேல ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசினார். என்ன டார்ச்சர் பண்ணல, நல்லாதான் பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அது குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் இல்லை? நாங்க இருக்கும் போது நிறைய பேர் கடத்தப்பட்டாங்க, நானும் அப்ப கூட இருந்தேன். யாரையும் வந்து உரிமையில பேசுறது கடத்தப்பட்டது தன்னுடைய தேவைக்காக அவங்களை பிடிச்சி உட்கார வச்சிருப்பாரோடைய யார்கிட்டையும் வன்மமா நடந்துக்கிறதோ வன்மமா பேசுறதோ அவங்களை சித்திரப்படுத்துறதோ கொடுமைப்படுத்துறதோ அப்படி இருக்காரு. சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை கௌரவத்தையும் அத்தனை மேன்மையும் அவருக்கு கூட இருக்கும்போது அப்படி நடத்தியிருக்காரு. கூட இருக்கிற ஆட்கள்கிட்டையும் தொடர்ச்சியா அவர் வந்து சொல்லுவார், யாரையும் மரியாதையெல்லாம் நடத்தக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் கவனமா சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிங்கும்போது எல்லாத்துமே அன்பு செலுத்தக்கூடிய மனுஷனா தான் இருந்தார். அது இயல்பா ராஜ்குமார்ட்டையும் அப்படி நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ராஜ்குமார் வந்து ராஜ்குமார் ரொம்ப பிடிக்கும். ராஜ்குமார் சினிமா ஆக்டர்ல வந்து ராஜ்குமார் சிவாஜி சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வகையில ரசிகராக வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து அவர் அப்படி நடத்துறதுக்கான காரணம் இல்லை. ஒரே அவங்க கடத்துறதுக்கான பெரிய நான் இருந்த காலகட்டத்தில் சொன்னதுன்னா மணி, அவர் பிடிச்சா அவர் பெரிய அளவுக்கு தொகை கிடைக்கும், நம்ம இவ்வளவு சிரமப்பட தேவை அப்படி அந்த அடிப்படையில் தான். பொதுவாக எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து அவர் வந்து இந்த வேன்ல செய்யப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு அது பொய் அப்படின்னு ஒரு வருஷன் இல்லை, நாங்கள் தான் வந்து அவரை சுற்றி வளைச்சி ஒரு வேற அவர் வந்து எங்களை சீட் பண்ண பார்த்தாரு, நாங்கள் வேற ஒரு வகையில ஒரு ஆளை செட் பண்ணி அதன் வழியாக உங்களை சீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வருஷன். இன்னொரு வருஷன் வந்து சாப்பாட்டில் ஏதோ வெஸ்தா கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வருஷன். இது இதில் எந்த வருஷன் நாங்கள் எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இது மூணுமே வந்து ஸ்கிரிப்ட் தான், இவங்களா சொல்லப்பட்டது தான். ஒன்று வந்து இந்த ஆக்சன் டீம் வந்து நாங்கள் தான் சுட்டு கொட்டணும் அப்படின்ற அந்த தரவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்பாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தமிழகத்துல. அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த உணவுல விஷம் கொடுத்து சாவடிச்சுன்றதெல்லாம். ஆனா இது ரெண்டுமே இல்லை, அது ஒரு பெரிய ஒரு மோசடியான ஸ்டேட்மெண்ட் அது ரெண்டுமே. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏதாவது துரோகமான வேலை நடந்திருக்கிறதா மட்டும் நான் நம்புறேன். என்னால் அதை தெளிவாக என்னால சொல்ல முடியாது. அப்படியே உண்மையால சொன்னா கூட இந்த பல பொய்கள் ஓடிட்டு இருக்கிறதுல ஒரு இது ஒன்னாதான் மக்கள் பார்க்கப்படுவாங்க. என்னன்னா மக்கள் என்னைக்கும் இந்த உண்மையை நோக்கி நகர்ந்துடக்கூடாதுன்றதுல பல குழப்பங்களை இந்த சாவில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு அதிகாரி சொல்றாரு, எப்படி இருந்தா என்ன நாங்க தானே அதை கொன்னோம், அது எப்படி கொண்டோம் என்ன அப்படின்ற நிலையில அவர் எங்களை ஏமாத்தினா நாங்க அவளை ஏமாத்தணும் சொல்றாரு. அவங்களே மட்டும் ஏமாத்தல, இந்த குடிமக்களையும் சேர்ந்து ஏமாத்தலாம். அவரை விடுங்க, நீங்க கடைசியில சம்மரியில ஒன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த சாதி தொடர்பாகவும் சொல்லி அவரை நாயகனா வழிபடுறாங்க, அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த க்ளோஷர்? இல்ல உண்மைதான், என்னன்னா வீரப்பனை வந்து ஒரு தொன்மமாக பார்க்க கூடாதுன்ற என்னுடைய புரிதல். அவர் ஒரு வழிபாட்டுக்குரியவரா பார்க்க கூடாதுன்றத நான் கவனமா இருக்கிறேன். இப்போ வீரப்பனை வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த இந்த சமூகத்துக்கு ஒரு ரோல் மாடலா நீங்க நான் காட்டவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அவர் ரோல் மாடல் அல்ல. நீங்க சொல்றீங்களா, அந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வந்தாங்க, அவர் தீர்த்து வச்சார், சில விஷயங்களை அவர் தலையிட்டு நேர்மறையாகவும் செயல்பட்டு இருக்கிறார், இந்த காவல்துறை செய்த அட்டூழியங்களின் விளைவாக நீங்க அங்க போய் சேர்ந்தது மாதிரி மக்கள் மத்தியிலேயே அதிருப்திகள் இருந்திருக்கும் இல்லையா? அதிருப்திகள் அந்த போலீஸ் போர்சஸ் பத்தி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வீரப்பன் ஒரு வேற ஒரு மீட்பர் அப்படின்னு தோணிருக்கலாம். அதான் கேக்குறேன், ஏன் இல்ல? நான் என்னன்னா எனக்கு என்னுடைய 20 ஆண்டு கால சிறை வந்து எதை சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு வெளியில பேசுறவங்க நிறைய பேர் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா வன்முறையை நாங்க நேரடியாக நல்லா கையில் எடுத்துவேன். இந்த வன்முறை எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும்,
இது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கும் தனி மனித வாழ்விலையும் இந்த சொசைட்டிலையும். இன்னைக்கு வீரப்பனால் சுடப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுடைய குடும்பங்கள்லையும் இப்போ எத்தனை அதிகாரிகள் செத்து போயிருக்கான், அவனுக்கு குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அப்பானுடைய அந்த இடத்த யாரும் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அது போலீஸும் யோசிக்காத, போலீஸும் யோசிக்கணும். நான் சொன்னேன் போலீஸும் அதை யோசிக்கல, எத்தனையோ அப்பாவிகளை மலை கிராம குழந்தைகளை பெரிய ஆட்களை பெண்களை கற்பழிச்சிங்க சுட்டு கொண்டீங்க, இந்த 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 வழி இருக்குது இல்லையா, இது மிக மோசமான வன்முறை. நீங்கள் போலீஸ் அராஜகம் மிக கொடுமையானது, வீரப்பன் அராஜகம் கொடுமையானதுன்னா இது மிக கொடுமையானது, ஒரு ஸ்டேட் செய்கிறது மிக கொடுமையானது. அவன் வீரப்பன்ன்ற மனிதன் வந்து அடிதாங்காமல் அழுகிறவர், அவரை இலக்கணப்படி தான் நீ அழுகணும்னு நீ சமூகம் சொல்லவே முடியாது. வீரப்பன் உருவாகிறதுக்கான பல சமூக பொருளாதார சிக்கலுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை தீக்காமல் இந்த மாதிரி சிக்கல்கள் நீங்கள் நீங்கள் ஒழிக்கவே முடியாது. ஸோ வீரப்பன் பற்றிய பிம்பத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடாது. ஆமாம், அது சரியோ தவறோ இந்த பிம்பங்களில் போய் ஒளிந்துக்கிட்டு நீங்கள் சமூகத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அவர் ஒரு மீட்பர் போல, ஒரு சாதிக்குரிய தலைவர் போல, ஒரு தமிழ் தேசிய புரிதல் போல அப்படி பார்க்க கூடாதுன்றது என்னுடைய புரிதல். நீங்க வந்து வீரப்பனை வீரப்பனா பாருங்க, எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க, சுட்டு கொண்டுட்டாங்க, ஃபைல் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க, அவ்வளவு முடிஞ்சது அப்படின்ற மனநிலையோட ஸ்டேட்டு மற்ற அதிகாரிகள் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்றனா இந்த வீரப்பன் உருவாகிறதுக்கான இந்த கலச்சிக்கல், இந்த சூழல் இன்னைக்கும் பச்சை பசியா இருக்கு. இதை பத்தி ஏதாவது நீங்க ஒரு சின்ன குறைந்தபட்ச ஒரு ஆய்வு செஞ்சிருப்பீங்களா, இல்ல இந்த மலை கிராமத்துக்கும் இந்த அரசுக்குமான இருக்கிற இடைவெளிகளை குறைச்சிருப்பீங்களா? இன்னைக்கு பழங்குடிகள் வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லி மலையிலிருந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இந்த காடும் இந்த மலையும் இந்த காற்றையும் நீரையும் உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலையை வேலை செய்ய தான் பழங்குடி. சமவெளியில் நம்ம உயிரோடு இருக்கணும்னா மலையும் காடும் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ அங்கே இருக்கிற மலையும் காடும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்கே இருக்கிற பழங்குடி அந்த 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 காட்டுக்குள்ள நிம்மதியாக வாழணும். ஆனால் அப்படி இல்லையே, வாழ்வு சிதைக்கப்பட்டிருக்கிற இவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்குறேன்? ஒன்றுமே இல்லை. வீரப்பன் செத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே தூக்கி அஞ்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இது ஒரு பெரிய அபாயம்ன்றனா. நான் எல்லாம் காட்டுக்கு போயிருக்கேன், காட்டுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, விலங்கோட மூவ்மெண்ட் இருக்குன்னா மேலே இருக்கு குரங்கு பறவைகள் அதுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கும், அது தெரியும், பதட்டத்தில் இருக்கணும், பதட்டத்தில் இருக்க மாதிரியான உணர்வு தரும். ஆனால் நமக்கு அது புரியாது, மேபி அந்த சைடில் ஏதோ மூவ்மெண்ட் இருக்கலாம். இப்போ நீங்களும் காட்டில் நடமாடும்போது இப்போ வீரப்பன் டீம் வந்து இந்த சங்கேத மொழியை வந்து பயன்படுத்துகிறாங்க, நீங்களும் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது என்ன எங்களுக்காக? சங்கேத மொழிகளை வந்து நான் வந்து எங்கேயுமே வெளியில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதோட வீரப்பனோட இந்த மொழி அழிஞ்சு போகட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட்டுக்கு அதிகாரிகளுக்கு இந்த வனத்தின் மீதோ இந்த வனத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியோ பறவைகளை பற்றிய முக்கியத்துவத்தை பற்றியோ எந்த அக்கறையும் இல்லை. இதை பற்றி எந்த புரிதல் இல்லாத மனிதர்களாக இருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஒரு பறவை கூட்டம் தன்னுடைய முட்டையிடுறதுக்காக இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சுட்டு அது திருப்பி பாகிஸ்தானுக்குள்ளே போகிறது வழக்கமாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு எல்லை தெரியாது, அதுக்கு எல்லை தெரியாது, இது இந்தியா இது பாகிஸ்தான் தெரியாது. அதுக்கு ஒரு சீதோஷ நிலை தேவைப்படுது, இங்கே வருது அங்கே போகுது. ஆனால் இதில் ஏதோ கடித போக்குவரத்து நடக்கிறதா ஒரு ரூமர் பறவை மொத்தமாக அந்த பறவை இனத்தையும் அழைச்சிட்டான். இங்கே இருக்கிற இராணுவம் அங்கே இருக்கிற இராணுவம் மொத்தமாக அந்த பறவைகளை சுட்டு கொண்டு நீங்கள் அந்த பறவை இனமே கேள்விக்குறியாக இருக்கிற சூழல் இருக்கிறதா நான் ஒரு பெரிய ஆர்டிக்கல் படித்தேன். நான் எனக்கு அது பெரிய வழியாச்சு, ஏன்னா இவங்களும் அதே நிலையாக இருந்தாங்க. வீரப்பன் வந்து தேங்கி இருக்கிற குட்டையில் தண்ணி குடிப்பாருன்ற காரணத்தில் அந்த குட்டை முழுசும் விஷம் கலந்து வச்சு நூற்றுக்கணக்கான பறவைகளும் வன விலங்குகளும் செத்து போய் கிடந்ததை நான் காடுகளில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அப்படி இந்த எந்த சமூக அக்கறையும் இல்லாமல் விலங்குகள் மீது பறவைகள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் வீரப்பன்ற தனி மனிதனை ஒழிச்சா போதுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராவாங்க. அதனால இந்த சங்கேத மொழின்றது அது வீரப்பனோட அது அப்படியே அது அழிஞ்சு போயிடணும், அது வெளியில் எங்கேயும் தெரியறதே வேண்டாம். ஏன்னா குறைந்தபட்சம் இது தெரிஞ்சுன்னா இதை இது இது இதே இந்த பறவைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னொரு ஆபத்துக்களும் கூட வரலாம், இந்த காட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து கூட வரலாம், அது ஸ்டேட்டால கூட வரலாம். அதனால அது அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ உங்களை நம்பி உரையாடுவதற்கு பேசுவதற்கு தயாராக இருந்த பறவைகள் அல்லது விலங்குகள் ஒரு என்ன அவங்க பாஷையில் பேசுகிறாங்க, நீங்களும் ஒரு கனெக்டிவிட்டி, அப்போ நம்பி பேசும் பொழுது அதுக்கு நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும், அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக பறவையை காட்டி கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படிங்கிறது தான். இப்போ நீங்களே என்ன நம்பி பேட்டி கொடுத்துருக்கீங்க, நானும் உங்களை வந்து எதுவும் காட்டி கொடுக்க மாட்டேன். இன்னொரு வாய்ப்பில் நம்ம வந்து இன்னும் நிறைய பேசணும், எனக்கு உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அடுத்த இன்னொரு வாய்ப்பில் நீங்கள் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம பேசலாம். நல்ல தலை, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி தலை, நன்றி. நண்பர்களே இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.